நம்முன் நிற்கும் பெரிய கேள்விக்குறி. இப்போது நாம் யாது செய்ய போகிறோம்? நமது ஆத்மீக நாகரிகத்திற்கு திரும்பி உலகியலில் எளியராகவும் உள்ள உயர்வில் பெரியவர்களாகவும் உலக நாடுகளிடையே தனி ஸ்தானம் பெற்ற ஒரே நாடாகி அவர்களுக்கும் நல்வழி காட்டி உயர்வு பெற முயற்சி செய்ய போகிறோமா? அல்லது நமது ஆன்மீக நாகரிகத்தை நாமே மனமறிந்து மிச்ச சொச்சமும் பறிகொடுத்து நமக்கு அரசியல் சுதந்திரம் கொடுத்து வெளியேறியவர்களின் உலகியல் நாகரிகத்திற்கே தொடர்ந்தும் அடிமைப்பட்டவர்களாக இருந்து ஏனைய நாடுகளில் பின்தங்கிய ஒன்றாக ஓடிக்கொண்டிருக்க போகிறோமா? மனதை மிகவும் வியாக்குலப்படுத்தும் பெரிய கேள்வியாக இதுவே இன்று எம் முன் நிற்கிறது. பாரதம் மெய்யான சுதந்திர பாரதமாக இருக்க போகிறதா? அதாவது ஸ்வாதந்திரம் என்பதை இந்நாட்டுக்கென்றே சுயமாக ஏற்பட்ட வாழ்க்கை முறை என்ற உண்மையான சுயமாக ஏற்பட்ட வாழ்க்கை முறை என்ற உண்மையான பொருளில் கண்டு அனுபவிக்க போகிறதா? அல்லது மேல் நாட்டினரிடம் அரசியல் சுதந்திரம் பெற்றிருந்தும் இந்தியர் உடம்புக்குள் உள்ள மேல் நாட்டினரின் ஆவியாக நம்மவர்களே சட்டத்திட்டங்கள் செய்து அவர்களது கொள்கை வாழ்க்கை முறை ஆகியவற்றுக்கே இனியும் நாட்டின் உயிரானது பரதந்திரப்பட்டிருக்கும் நிலைதான் வாய்க்கப் போகிறதா? அவநம்பிக்கை சூழ்நிலை காந்தியம் மேவாததன் விளைவு. தன்னம்பிக்கை நன்னம்பிக்கை தோன்றாத சூழ்நிலையாகவே உள்ளது. சுதந்திர போராட்டத்தில் தலைமை தாங்கி மகாத்மா என்று பெயர் பெற்றவர் பாரத நாட்டிற்கே ஆன நாகரிகத்தில் ஆழ்ந்த பற்று கொண்டு அதனையே தான் எடுத்து கூறிய போதிலும் அவரை பின்பற்றுவோராக தெரிபவர்களிலேயே ஒரு சிலரை தவிர ஏனைய தலைவர்கள் வேறு விதமாக அபிப்பிராயப்படுபவர்களாகவே தெரிகின்றனர். சென்ற சில தலைமுறையாகவே அந்நிய வாழ்க்கை பாணி இங்கு வேரூன்ற தொடங்கிவிட்டதால் அது கப்பும் கிளையுமாக வளர்வதிலேயே மகிழ்ச்சி கொண்டவர்களாகத்தான் பொது ஜனங்களில் மிக பெரும்பாலோரும் உள்ளனர். எதிர்ப்பு நடவடிக்கைகளில் எப்போதுமே ஒருவித உற்சாகம் காட்டுவதுதான் மானுட இயற்கை. எனவே வெள்ளையரை எதிர்ப்பது என்ற அம்சத்தில் நமது மக்கட்சமுதாயம் முழுதும் மகாத்மா என்னும் பெரியவரை பின்பற்றியதும் எதிர்ப்பில் உற்சாகம் கொள்கின்ற அம்மனப்பான்மையில்தான் என்று தோன்றுகிறது. சுதந்திரம் என்பதன் உண்மையான பொருளை அறியாது நம்மை கட்டவிழ்த்து நம் இஷ்டப்படி செய்ய தேச சுதந்திரம் உதவும் என்ற எண்ணத்திலேதான் பெரும்பாலோர் அவரை பின்பற்றியதென தோன்றுகிறது. ஆனால் நமது வாழ்வு முறை நமது பிரத்யேக நாகரிகத்திற்கு இசைந்ததாகவே இருக்க வேண்டும் என்ற அவரது கருத்துக்கு மக்கள் அவ்வளவாக செவிசாய்க்கவில்லை. எனவே இனி நடக்க வேண்டிய லட்சியத்தில் கவனம் காட்டப்படுமோ என்று கவலை உருமாறு உள்ளது. நடக்க வேண்டியது இன்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துள்ள தலைவர்கள் செகுலரிசத்தை சரியாக புரிந்து கொண்டு அதை தீவிரமாக செயலாக்கி மதவியலுக்கு சிறப்பான போஷணை கொடுத்து மக்களது உலகியல் பிணிக்கு மாற்று மருந்து காண்பதே ஆகும்.